நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்த நிலையில் அரசு தாவரவியல் பூங்காவில் கொட்டு மழையில் பூங்காவை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், அங்கு ஊட்டியில் தற்போதைய நிலைமை எப்படி உள்ளது? கூடுதல் விவரம். வணக்கம் திவ்யா. மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை சீசன் தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளது. இதனால் கடந்த சில நாட்களாகவே உதகை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் பிற்பகல் முதல் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வார விடுமுறையான இன்று உதகை அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டப்பட்ட சிகரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனையடுத்து காலை முதல் மேகமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவி வந்த நிலையில் பிற்பகல் முதல் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக அரசு தாவரவியல் பூங்காவில் கொட்டு மலையிலும் பூங்காவை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து சென்றது குறிப்பிடத்தக்கது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.